ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2018 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கினாங்க. அதேமாதிரி வந்து சிஎஸ்கே அணிக்கும் சரி சென்னையிலையும் சரி ரசிகர்கள் அதிக அளவில் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஐபிஎல் சீசனில் இறுதிப் போட்டி வந்து சென்னையில் நடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு ஏற்கனவே தகவல் வெளியாச்சு. லீக் சுற்று போட்டிகள் நடைபெறக்கூடிய ஆடுகளை மட்டும்தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் வந்து பிளே ஆஃப் சுற்று மற்றும் இறுதிப் போட்டி எந்த ஆடுகளத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஐபிஎல் நிர்வாகம் வந்து இன்னும் வந்து வெளியிடவே இல்லை. இப்போ பார்த்தீங்க சென்னையில் வந்து இறுதிப் போட்டி நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக வந்து உறுதியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்க மாடுகளத்தில் IJK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேலரி வந்து மூடி வச்சிருக்காங்க, இன்னும் வந்து திறக்கவே இல்லை. அந்த 3 கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 பேர் உட்காந்து மேட்சை வந்து பார்க்கலாமா? அப்படி இருக்கும் ஒரு சூழலில் வந்து சென்னையில் வந்து போட்டி வச்சா கண்டிப்பாக இறுதிப் போட்டியில் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து போட்டியை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சென்னை ஆடுகளத்தில் வந்து இறுதிப் போட்டி வந்து நடக்காது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து பிளே ஆஃப் போட்டி இந்த மாதிரி போட்டிகள் தான் வந்து சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆடுகளத்தில் வந்து நடக்கும். இறுதிப் போட்டி வந்து மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்தில் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த விஷயம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் சென்னை ரெண்டு அணியுமே வந்து ஃபைனலுக்கு போகக்கூடிய அணிகள் தான். அப்படி இருக்கும் சூழலில் வந்து ஃபைனல் போட்டி வந்து சென்னையில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் தான் அதிக அளவில் இருப்பாங்க. ஸோ வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமான அளவு வந்து ஆரவாரம் பண்ணி சப்போர்ட் பண்ணாலே வீரர்களுக்கு வந்து அது வந்து கூடுதல் ஒரு பலத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும் ஒரு சூழலில் வந்து சிஎஸ்கேல போட்டி நடக்காம மும்பையில் நடக்குது அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஃபைனல் போட்டியில் விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மும்பை ஃபேன்ஸ் தான் அதிக அளவில் இருப்பாங்க, மும்பை வீரர்களை தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் வருத்தமாக இருக்காங்களா? ஏன்னா வந்து கைக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து தவற விட்டுட்டாங்களே, இந்த மாதிரி வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதே சமயம் வந்து மும்பை ரசிகர்கள் வந்து இந்த முறை நாங்கள் தான் வந்து கப்பு வாங்குவோம், எங்கள் ஆடுகளத்தில் வான்கடையில் நடக்கிற போட்டியில் மும்பை தான் கப்பு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.